புயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. புயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பாத்திரம் நான் பேருக்கு தள்ளாமலே நிரம்பே வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித பாத்திரமாய் பணைந்து கொள்ளுமே. இறைவனே இறைவனே இணையில் இல்லாதவனே, குறை நிறைந்த என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் அருமையான நல்ல தந்தையே, இந்த நாளுக்காய் துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, மகத்துவமான வேதத்தை தியானிக்க கிருபை செய்தீரே அப்பா. ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவோ ஆண்டவரே சூழ்நிலைகளை கடந்து வந்து நிற்கிறோம் சுவாமி. இந்த உலகத்துல எங்களை சுற்றி நடக்கும் காரியங்களுக்கு எங்களுக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்பதற்கு விடை தெரியவில்லை சுவாமி. ஆனாலும் ஒன்று மட்டும் எங்களுக்கு ஆண்டவரே தின்னமாய் தெரியும், நீர் எங்களை நேசிக்கிறீர், எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை பலப்படுத்துகிறீர். உம்முடைய பிரியம் மாத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு உறுதியாய் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, அந்த கிருபையின்படி தகப்பனே, நம்முடைய இரக்கத்தின்படி நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, திருமறையின் திவ்ய காட்சிகளை நாம் தியானித்து வருகிறோம். ஆனால் நாம் அந்த தியானங்களை நாம் பார்க்கும் போது எல்லா காட்சிகளும் திவ்யமாக இருப்பதில்லை. மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக தேவன் அழைத்து வந்த ஜனங்களின் ஒரு கூட்டத்தினருடைய பொறாமை பற்றி எரிந்தது என்று நாம் போனதடை பற்றி எரிந்த அந்த பொறாமை எதனால் மனிதர்களுக்கு வந்தது என்பதை நாம் ஆராய்ந்தோம். எதற்காக மனிதர்கள் கடவுளுக்கு ஊழியம் செய்கிறவர்களை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள், அந்த கோபத்திற்கு ஆதாரம் என்ன? நமக்கு தெரியாது ஏன் வந்து அப்படி கோபப்படுறாங்க அப்படின்னு சொல்லி. இதுவரைக்கும் நம்ம வந்து பார்த்த அந்த மனிதர்களுடைய அந்த பிஹேவியரை பார்க்கும்போது தேவனுக்கு தேவனுடைய சமூகத்துல அந்த மனிதர்கள் சந்தோஷமா இருப்பதில்லை. அவங்களுடைய ஆட்டிடியூடு வேற மாதிரி இருக்கு. தேவ பிரியராய் அவர்களுடைய ஆட்டிடியூடு இல்லாம தேவ பகைஞ்சராய் அவர்களுடைய ஆட்டிடியூடு இருக்கிறது. நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் சம்பவங்களை இரண்டு விதமாய் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு வந்து யாரோ ஜெபித்த மாதிரி, ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நீர் புதிதான நாளை கொடுத்தீர், இந்த அற்புதமான இந்த நாளை நீர் கொடுத்தீர், உமக்கு நன்றி என்று சொல்லி அந்த நாளிலே நமக்கு கிடைக்கும் நல்ல காரியங்களுக்கு நன்றி செலுத்தி
நமக்கு பயம் உண்டாகும் காரியங்களை ஆண்டவரிடத்திலே சொல்லி அவருடைய சமூகத்திலே நாளுக்கு ஒவ்வொரு நாளையும் அந்த நாள் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு பெரிய கிஃப்டாக நமக்கு வந்தது என்று சொல்லி சந்தோஷத்தோடு அவருடைய சமூகத்திலே இளைப்பாரும் ஒரு ஆட்டிடியூடு ஒன்று. என்ன கொடுத்தாலும் கிடைக்காத ஒன்றை நாடி போய் அதை வந்து பின்தொடர்ந்து தேவன் மீது வெறுப்போடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. இந்த பூமியிலே அந்த வெறுப்போடு மகிழ்ச்சி இல்லாமல் வாழும் மனிதர்கள் தான் அதிகம். தேவனிடத்திலே அவர் கொடுத்த காரியங்களுக்கு சந்தோஷமாயிருக்கும் மனிதர்கள் குறைவு. சந்தோஷமாயிருக்கும் மனிதர்கள் ஆண்டவரை அதிகமாய் வந்து பகைப்பதில்லை. வெறுத்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் தேவ பகைஞர்களாய் இருக்கிறார்கள். தேவ பகைஞர்களாய் மட்டுமில்லாமல் தேவனை நேசிக்கவர் மீது அவர்களுக்கு வந்து இயற்கையாக பகை உண்டாகுகிறது. அதனாலதான் ஆண்டவரை அதிகமாய் நேசிப்பவர்கள் ஆண்டவரை அதிகமாய் வந்து அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று உண்மையாய் நினைப்பவர்களுக்கு பிரச்சனைகள் மனிதர்களாலே அதிகமாய் வருகிறது. அவளை சுற்றி இருக்க நம்ம வந்து யோபுவுடைய உதாரணத்தை நாம் பார்த்தோம். யோபுவை தேவன் நேசிக்கிறார், யோபு தேவனை நேசிக்கிறான், ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் யோபை வெறுப்பவர்கள் அதிகமாயிருந்தார்கள். அவனுடைய மனைவி அவனை வெறுக்கிறார். அந்த வெறுப்பின் நடுவிலேயே அவனோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவளுக்கு வந்து யோபு உயிரோடு இருப்பது சந்தோஷமான ஒரு காரியமா இல்ல. யோபுவுடைய நண்பர்கள் வந்து அவனுக்கு வந்த தீமையை குறித்து அவங்க வந்து ரொம்ப வருத்தப்படுகிற மாதிரி காண்பித்தால் கூட அவர்கள் பேசும்போது அவர்களுடைய இதயத்திற்குள்ளாக பூட்டி வைத்த அந்த வெறுப்பு வெளியில வர்றதை நம்ம பார்க்கலாம். நான் அடிக்கடி இதை சொல்லுவேன், ஸ்டெயின்ஸ் வந்து மிகவும் பயங்கரமாய் அவமதிக்கப்பட்டு அவரும் அவருடைய இரண்டு குழந்தைகளோடு உயிரோடு கொளுத்தப்பட்டார். அப்போ அந்த ஸ்டெயின்ஸ் உடைய அந்த கொலைக்கான அந்த சூழ்நிலைகளை அந்த விசாரணை கமிஷனுக்கு முன்பாக வந்து சென்ன சாட்சி சொன்ன அநேக பேரு ஸ்டெயின்ஸுக்கு மேல இருக்கிற வெறுப்பை தான் மறைமுகமாக சொன்னார்கள். எத்தனையோ பேர் அந்த மாதிரி பேசினாங்க, நான் பார்த்திருக்கிறேன். ஐயோ இவ்வளவு பயங்கரமாய் செய்து விட்டார்களே என்று சொல்லி நினைக்காமல் அவங்க வந்து புழுதி வாரி தூற்றி போனார் தூற்றினார்கள். ஏனென்றால் இயற்கையாக மனிதர்கள் மகிழ்ச்சி இல்லாத மனிதர்களாய் இருப்பதினாலே தேவ பகை அவர்களுடைய இதயத்தில் இருக்கிறது. அந்த தேவ பகை வந்து பொறாமையினாலே கொழுந்து விட்டு எரிகிறது. தேவ பகை மனிதருடைய வாழ்க்கையிலே திரியாக இருக்கிறது. எண்ணெய் பொறாமையாய் வந்து இருப்பதனால கொழுந்து விட்டு எரிகிறது தேவ பகை. கடவுளுக்கு விரோதமாய், கடவுளை நேசிக்கிற மனிதர்களுக்கு விரோதமாய் மனிதர்கள் இருக்கிறாங்க. இது வந்து நமக்கு ஆச்சரியமாய் இருக்க கூடாது. நமக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பி நிற்கும் போது நமக்கு அது ஆச்சரியத்தை கொடுக்க கூடாது. நம்ம வந்து தொடர்ந்து நம்ம போன வாரம் தியானத்தின் ஒரு தொடர்ச்சியாக சில பகுதிகளை பார்த்து நாம் இன்றைக்கு இந்த வேத வசனத்தை தொடர்வோம். எண்ணாகமும் 16:30-42 வரைக்கும் யாராவது ஒருவர் வாசியுங்கள். 30:42 வரைக்கும் எண்ணாகமும் 16:30-42 வரைக்கும். கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை நேரடி செய்வதால் பூமி தன் வாயை திறந்து இவர்கள் உயிரோடே பாதாளத்தில் இறங்காததாக இவர்களையும் இவர்களுக்கு உண்டான யாவையும் விழுங்கி போட்டதே ஆனால் இந்த மனிதர் கர்த்தரை அவமதித்தார்கள் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்றான். அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்தவுடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது. பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராக்குரிய எல்லா மனிதரையும் அவர்கள்
அவர்களுக்கு உண்டான சகல பொருள்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றையோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். பூமி அவர்களை மூடிக்கொண்டது. இப்படி சபை நடுவில் இருந்து அழிந்து போனார்கள். அவர்கள் சுற்றிலும் இருந்த இஸ்ரவேலர் யாவரும் அவர்கள் கூக்குரலை கேட்டு பூமி நம்மையும் விழுங்கி போடும் என்று சொல்லி ஓடினார்கள். அக்கினி கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, அக்கினிக்குள் அகப்பட்ட தூப கலசங்களை எடுத்து அவைகளில் இருக்கிற அக்னியை அப்பாலே கொட்டி போடும்படி ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரன் இலியாசருக்கு சொல். அந்த தூப கலசங்கள் பரிசுத்தமாயின. தங்கள் ஆத்துமாக்களுக்கே கேடுண்டாக்கின அந்த பாவிகளின் தூப கலசங்களை பலிபீடத்தை மூடத்தக்க தட்டையான தகடுகளால் அடிக்கடி அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் அவைகளை கொண்டு வந்ததினால் அவைகள் பரிசுத்தமாயின. அவைகள் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு அடையாளமாயிருக்கும் என்றார். அப்படியே ஆசாரியனாகிய எலியேசர் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் கொண்டு வந்த வெண்கல தூப கலசங்களை எடுத்து ஆரோனின் புத்திரராய் இராத அந்நியன் ஒருவனும் கர்த்தருடைய சந்நிதியில் தூபம் காட்ட வராதபடிக்கும், கோராக்கை போலும் அவன் கூட்டத்தாரை போலும் இராதபடிக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஞாபகக்குரியாயிருக்கும் பொருட்டு கர்த்தர் மோசையை கொண்டு தனக்கு சொன்னபடியே அவைகளை பலிபீடத்தை மூடும் தகடுகளாக அடிப்பித்தான். மறுநாளில் இஸ்ரவேல் புத்திரரின் சபையோர் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நீங்கள் கர்த்தரின் ஜனங்களை கொன்று போட்டீர்கள் என்றார்கள். சபையார் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூடி ஆசாரிப்பு கூடாரத்துக்கு நேரே பார்க்கிற போது மேகம் அதை மூடினது. கர்த்தரின் மகிமை காணப்பட்டது. மோசேயும் ஆரோனும் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக வந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த சபையாரை விட்டு விலகி போங்கள், ஒரு நிமிஷத்தில் அவர்களை அறமாக்குவேன் என்றார். அவர்கள் முகம் குப்புற விழுந்தார்கள். மோசே ஆரோனை நோக்கி, நீ தூப கலசை எடுத்து அலிபீடத்தில் இருக்கிற அக்னியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு சீக்கிரமாய் சபையின் இடத்தில் போய் அவர்களுக்காக பாவ நிவர்த்தி செய். கர்த்தருடைய சன்னதியில் இருக்கிற கடுங்கோபம் புறப்பட்டது, வாதை தொடங்கிற்று என்றான். மோசே சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவிலே ஓடினான். ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கியிருந்தது. அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான். அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது. கோராக்கின் காரிய நிமித்தம் செத்தவர்கள் தவிர அந்த வாதையினால் செத்து போனவர்கள் 14,700 பேர். வாதை நிறுத்தப்பட்டது. அப்பொழுது ஆரோன் ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு மோசேயின் இடத்தில் திரும்பி வந்தான். நம்ம வந்து இப்போ தேவ மனிதர்களுடைய அந்த விரோதம், தேவனால் அழைக்கப்பட்ட மனிதர்கள் அவங்க. இவங்க வந்து அந்நியர்கள் கிடையாது, இவங்க வந்து அன்பிலீவர்ஸ் கிடையாது, இவங்க பிலீவர்ஸ் ஆகத்தான் இருந்தார்கள். அவங்களே அவங்களை பத்தி பேசும்போது தேவ சபைன்னு தான் சொல்றாங்க. ஆனால் அந்த மனிதர்கள் மத்தியிலே அவங்க வந்து தேவனை பின்தொடர்வது அவர்களுக்கு சந்தோஷமான ஒரு விஷயமா இல்லாமல் வேதனை கொடுக்கும் ஒரு விஷயமாக இருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி தேவ பகையிலே மனிதர்கள் வந்து நிலைத்து நிற்கிறார்கள். நம்ம வந்து காயினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆண்டவர் காயினை பார்த்து இப்படி சொன்னார், நீ வந்து நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று சொன்னார். ஏன் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று சொன்னார்? நன்மை செய்யாவிட்டால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும். அந்த பாவம் என்ன செய்யும்? உன்னுடைய பொறாமையை அது தூபம் போட்டு எரிக்கும்.
உன்னுடைய பொறாமை கொழுந்து விட்டும்படியாய் அந்த பொறாமை உன்னை உன்னுடைய வாழ்க்கையை உன் ஆத்துமாவை மூடி போகத்தக்கதாய் எரியும்படியாய் உன்னிடத்தில் கழன்று கொண்டிருக்கும். அதனாலதான் பொறாமை தீயை நாம் என்ன செய்யணும், அவிக்க வேண்டும் என்றால் நன்மை செய்ய படிக்க வேண்டும். நன்மை செய்வது என்ன? ஆண்டவரிடத்திலே சந்தோஷமாய் இருப்பதுதான் நன்மை செய்ய வேண்டிய காரியம். நம்முடைய இதயத்தை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த கோராக்கின் புத்திரர்கள் இந்த மாதிரி வந்து ஒரு சபையில அத்தனை பேர் வந்து அவங்களுக்கு வந்து பாப்புலாரிட்டி இருக்கு பாருங்க. நிறைய பேர் இந்த எத்தனை பேர் வந்து மோசே பக்கமும் ஆரோன் பக்கமும் இருக்கிறாங்க, எத்தனை பேர் கடவுளுக்கு விரோதமா இருக்கிறவர்கள் பேர்ல இருக்கிறாங்கன்னா கடவுளுக்கு விரோதமா இருக்கிறவங்க பேர் தான் ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. தேவனுக்கு பிரியமாய் தேவனுடைய மனிதர்களுக்கு அவங்களை வந்து ஆதரிக்கிற மனிதர்களுடைய கூட்டம் வந்து ரொம்ப சொற்பமாக இருக்கிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே மோசேக்கும் ஆரோனுக்கும் தேவன் கொடுக்கப்பட்ட அந்த ஊழியம் என்ன? ஆண்டவர் வந்து ரொம்ப அழகாய் சொல்றாரு, இந்த ஜனங்கள் வந்து இந்த மாதிரி கடவுளுக்கு விரோதமாய் முறுமுறுத்து கொண்டு இருக்கிறார்கள். ரெண்டே ரெண்டு சொல்யூஷன் தான் இருக்கு. ஒன்னு எல்லாரையும் அழித்து போடுவது, இன்னொன்று அவர்கள் அழிந்து போகாதபடிக்கு தேவனை நேசிக்கிற மனிதர்கள் தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிப்பது. இது ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. மோசே இந்த இரண்டாவது ஆப்ஷனை எடுத்ததினால தேவ ஜனம் முழுமையாய் அழிந்து போகாமல் இன்னைக்கு வரைக்கும் அவங்க உயிரோடு இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில வந்து இந்த பொறாமையை நாம வந்து மனிதர்களிடத்துல கண்டுபிடிக்கும் போது நம்மிடத்துல தேவன் எதிர்பார்க்கிறது ஒரே ஒரு காரியம்தான், நம்மை பார்த்து பொறாமைப்பட்டு நமக்கு வந்து எல்லாவித தீமைகளும் செய்யணும்னுட்டு வர்றவங்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த தீமை நம்மை வந்து அணுகி நம்மளை அழித்து போடாதபடிக்கு தேவன் காப்பார். ஆனா அவர்களுடைய பொறாமையின் நிமித்தம் அந்த பொறாமை அவர்களை விழுங்கி அவர்களை அழித்து போடாதபடிக்கு தேவன் அவர்களுக்காக திறப்பின் வாசலில் நாம் நின்று ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் நம்மிடத்திலே காணப்படும் என்றால் நாம தேவனிடத்திலே சந்தோஷமாயிருக்கிறோம், அவருக்கு பிரியமான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிறோம் என்பது தெளிவாக இருக்கும். அதுதான் தேவனிடத்திலே சந்தோஷமா இருக்கிறவர்களுக்கும் தேவனுக்கு விரோதமாய் இருக்கிறவர்களுக்கும் வித்தியாசமா இருக்கிறது. இந்த வேதத்துல ரொம்ப தெளிவா இருக்கு. மோசேனுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்கு பாருங்க, அவர்களுக்கு அவனுக்கு விரோதமாய் இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபித்து அவர்களை உயிரோடு காக்கும்படியாய் செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவிலே திறப்பின் வாசலிலே அவன் நின்றான் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில வந்து தேவ அன்பு நமக்கு மகிழ்ச்சியாய் இருக்குமானால் அவருடைய வழி நடத்துதலிலே நாம் சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் அதனுடைய வெளிப்பாடு என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் உரசி பார்க்க வேண்டும் என்றால் நமக்கு விரோதமாய் பொறாமை கொண்டு வெந்து கொண்டு இருக்கிறவர்களுக்காக நாம் அதிகமாய் ஜெபிப்போம் என்றால், நமக்கு தீமை செய்கிறவர்களுக்காக நாம் ஜெபிப்போம் என்றால் நாம தேவனிடத்துல சந்தோஷமாய் இருக்கிறோம் என்று அர்த்தம். தேவ பக்கம் நம்ம இருக்கிறோம் அர்த்தம். தேவ சிநேகிதர் தேவ பிரியம் நம்ம இடத்துல இருக்கிறது என்று அர்த்தம். நம்முடைய வாழ்க்கையை நம்ம சோதித்து பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களை சுற்றி நடக்கிற காரியங்கள் எங்களுக்கு ஏனென்று தெரியவில்லை சுவாமி, ஆனாலும் உமக்கு தெரியும். சகல ஞானமும் உம்மிடத்துல இருக்கிறது சுவாமி. எங்களால் காண முடியாத காரியத்தை உம்மாலே காண முடியும் சுவாமி. உங்களுடைய சித்தத்திற்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அன்பு தகப்பனே, ஆண்டவரே, தேவ பிரியம் எங்களுடைய இதயத்திலே நிலை நிறுக்கத்தக்கதாய் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையை நீர் மாற்றும், எங்களுடைய இதயத்தை மாற்றும். உம்மிடத்திலே மகிழ்ச்சியா இருக்கத்தக்கதாய் ஒவ்வொரு நாளும் நீர் கொடுக்கிற அந்த மகிமையான ஆண்டவரே, அந்த கிஃப்ட் என்று சொல்லி நாங்கள் ரியலைஸ் பண்ண ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்தரலாம் சுவாமி. உமக்கு விரோதமாய் எண்ணம் கொண்டிருக்கிறவர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க, அவர்களை திறப்பின் வாசலிலே அவர்களுக்காக நின்று ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்தரலாம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலை இல்லாவும் கிருபையால் உகந்ததா கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை குந்தனங்கே உடைமை ஆக்கிடுமே. மேய்ப்பனே மந்தையை காப்பவனே. மார்க்கம் அகன்ற என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. பார்த்திடுமே கண்ணோக்கி பார்த்திடுமே.